ஹை கைஸ் நீங்கள் ஓஎஸ் இன்ஸ்டால் பண்ணக்குள்ளே இந்த மாதிரி எரர் நோ டிவைஸ் டிரைவர் வேர் ஃபவுண்டு மேக் ஷூர் தட் தி இன்ஸ்டாலேஷன் மீடியா ஸோ இந்த மாதிரி எரர்ஸ் வந்ததுன்னா அது எப்படி நம்ம ஷார்ட் அவுட் பண்ணாது அதை பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம் ஸோ நான் என்ன பண்ணிவிட்டேன் இந்த எரர் வந்ததுக்கப்புறம் அந்த விண்டோவை நான் க்ளோஸ் பண்ணிக்கிறேன் ஜஸ்ட்டு க்ளோஸ் கொடுத்துட்டு வந்துவிட்டேன் ஸோ நான் விண்டோஸ் லெவலில் ஓஎஸ் இன்ஸ்டால் பண்ணுறதுனால இந்த மாதிரி ஒரு ரிப்பேர் கம்ப்யூட்டர் சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் வரும் அதுக்கு கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ட்ரபுள் ஷூட் அப்படின்னு ஆப்ஷன் வரும் இதெல்லாம் கமாண்ட் ரோலில் போயிடுவோம் இதுவே நீங்கள் விண்டோஸ் செவன் அது மாதிரி போட்டிங்கன்னா நீங்கள் டேரக்டாக என்ன பண்ணுங்க ஷிஃப்ட் ப்ளஸ் லெஃப்ட் ஹண்ட் உங்களுக்கு பண்ணிங்கன்னா உங்களுக்கு கமான் பௌண்ட்டுக்குள்ளே போய்டுவிடுங்க சரிங்களா ஸோ இது வந்து விண்டோஸ் டென் லெவல் இது மாதிரி அந்த அதுக்கு தான் இதுமாதிரி ஆப்ஷன் வரும் விண்டோஸ் செவன் விண்டோ எயிட் போடக்குள்ள பார்த்திங்கன்னா நீங்கள் ஷிஃப்ட்டு ப்ளஸ் லெஃப்ட் தான் போகிற மாதிரி இருக்கும் ஓகே இப்போ கமான் ப்ரௌண்ட் வந்து ஓப்பன் ஆயிடுச்சு இதில் என்ன பண்ண போகிறேன்னா டிஸ்க்கு பார்ட் அப்படின்னு சொல்லிட்டு நான் டைப் பண்ண போகிறேன் டிஐஎஸ்கே பிஏஆர்டி டிஸ்க் பார்ட்டு டைப் பண்ணிவிட்டு ஜஸ்ட் என்டர் கொடுக்குறேன் அதாவது நம்ம டிஸ்க்கை வந்து செலக்ட் பண்ண போகிறோம் இப்போ கமாண்ட் ப்ராப்ளில் பார்த்திங்கன்னா டிஸ்க் பாட்டுன்னு சொல்லிட்டு ரைட் ரைட் ஏரோ போட்டு ஒரு சிம்பிள் வச்சு பாருங்கள் அப்படி என்னென்னா டிஸ்க் பாட்டு அந்த அந்த மோட்டில் நம்ம உள்ளே போயிட்டோம் அப்படின்னு அர்த்தம் ஸோ அதுக்கப்புறம் பார்த்து ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அடுத்த கமாண்ட் லிஸ்ட்டு ஸ்பேஸ் விட்டுட்டு டிஸ்க்கு ஸோ அதாவது உங்களோட டிஸ்க்கு வந்து நிறைய நிறையா இருக்கும் அதில் வந்து ஒன்று ரெண்டு மூணு சில சில இதில் ஒன்று ரெண்டு டிஸ்க் இருக்கும் ஸோ நம்ம அது மாதிரி லிஸ்ட்டு டிஸ்க்கு அப்படின்னு சொல்லிவிட்டு டைப் பண்ணிவிட்டு ஜஸ்ட் என்கிட்ட கொடுக்குறேன் என்னென்னா பார்த்தீங்கன்னா டிஸ்க் ஒன்று மட்டும் தான் இருக்குது டிஸ்க்கு ஜீரோ மட்டும் இருக்குது பாருங்கள் ஸோ அதாவது என்னோடய எஸ்எஸ்டி ஹார்ட் டிஸ்க்கு போட்டிருக்கேன் ஃபோர் சிக்ஸ்டி ஃபைவ் ஜிபிகிட்டே இருக்குது ஸோ அதை எனக்கு ஷோ பண்ணுது சரிங்களா அடுத்து பார்த்தீங்கன்னா செலக்டு டிஸ்க் ஜீரோ எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்க் ஜீரோ தான் காட்டுது உங்களுக்கு எந்த டிஸ்க் வந்து பண் பண்ணுமோ அந்த டிஸ்கை வந்து செலக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும் நான் வந்து செலக்ட் டிஸ்க் ஜீரோ சொல்லிவிட்டு நான் கொடுத்துட்டேன் செலக்ட் டிஸ்க் ஜீரோ அப்படி கொடுத்ததுக்கப்புறம் ஜஸ்ட் என்ட்ரு பண்ணுறேன் என்ட்ரு பண்ணது அப்புறம் உங்களுக்கு டிஸ்க்கு ஜீரோ ஈஸ் நவு செலக்டட் டிஸ்க் அதாவது அந்த டிஸ்க்கு வந்து செலக்ட் ஆகிடுச்சு அப்படின்னு நடத்தோம் இப்போ அந்த டிஸ்க்கு நம்ம என்ன பண்ண போகிறோமோ அதுக்கு மாதிரி கமெண்ட் கொடுக்க போகிறோம் ஸோ நான் என்ன பண்ண போகிறேன்னா அந்த டிஸ்க்கு க்ளீன் பண்ண போகிறோம் அதனால் க்ளீன் அப்படின்னு சொல்லிவிட்டு கமெண்ட் கொடுத்துட்டு ஜஸ்ட்டு ஒரு என்ட்ரு அடிக்கிறேன் ஸோ டிஸ்க் பார் சக்ஸ்ட் இன் க்ளீனிங் தி டிஸ்க் அதாவது டிஸ்க் வந்து க்ளீன் ஆகிடுச்சுன்னு அடுத்தோம் ஸோ க்ளீன் பண்ணியாச்சு நம்ம அடுத்து என்ன பண்ண போகிறோம்னா இந்த இது ப்ராப்ளம் எதனால் வந்ததுன்னா பார்ட்டிஷன் இல்லாதனால தான் நமக்கு அந்த இரஸ் ஷோ ஆச்சு ஸோ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா பார்ட்டிஷன் வந்து நம்ம கிரியேட் பண்ண போகிறோம் பார்ட்டிஷனுங்கிற ஒன்றும் இல்லை சி சொல்லுவோம்ல அந்த அந்த பேர் தான் பார்ட்டிஷன் சொல்லுவாங்க டிரைவ் சி ட்ரைவ் இ டிரைவ் சொல்லுவாங்கள்ல ஸோ நான் என்ன பண்ண போகிறேன்னா கிரியேட் பார்ட்டிஷன் ப்ரைமரி அப்படின்னு சொல்லிவிட்டு இந்த கமாண்ட் கொடுக்குறேன் நான் ஸோ கிரியேட் பார்ட்டிஷன் ப்ரைமரி அப்படின்னு சொல்லிட்டு இந்த கமாண்ட் கொடுக்குறோம் கொடுக்குறப்போ பார்த்தீங்கன்னா நான் ஒரு சின்ன மிஸ்டேக் பண்ணிட்டேன் மிஸ்டேக் பண்ணனால எனக்கு வந்து என்னென்ன கமாண்ட் கொடுக்கலான்னு சொல்லிவிட்டு ஷோ பண்ணுது அதாவது பார்ட்டிஷன் பிஏஆர் ஐடிஐடிஐஓஎன் போதுக்கு போல நான் வெறும் டிஐஓஎன் மட்டும் போட்டிருக்கேன் அதை மட்டும் கொஞ்சம் கரெக்ட் பண்ணி இப்போ போட்டுருவோம் ஸோ இப்போ பார்த்திங்கன்னா கரெக்டாக கிரியேட் பார்ட்டிஷியன் பிரைமரி அப்படின்னு சொல்லிட்டு கரெக்டாக கொடுத்துருக்கோம் ஸோ ஜஸ்ட் என்டர் பண்ணுறேன் என்டர் பண்ணிணா உங்களுக்கு இந்தமாதிரி வந்து ஸ்பெசிஃபிக் பார்ட்டிஷன் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக வந்துச்சுன்னு சொல்லிவிட்டு ஒரு காட்டும் அடுத்து பார்த்திங்கன்னா இதை வந்து நம்ம வந்து என்டிபிஎஸ் ஃபார்மேட்டுக்கு மாற்ற போகிறோம் அதுக்கு ஒரு கமாண்ட் போட போகிறோம் ஸோ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ஃபார்மேட் டைப் பண்ணிவிட்டு ஸ்பேஸ் விட்டுட்டு எஃப்எஸ் சீக்குவல்ட்டு என்டிஎஃப்எஸ் ஸ்பேஸ் விட்டுட்டு குயிக் அப்படின்னு சொல்லிட்டு இந்த கமாண்ட்டு போட போகிறோம் ஸோ எதனால் பண்ணுறோம்னா அந்த ப்ரைமரியாக நம்ம ntfs format இருந்த மட்டும்தான் வேஸ்ட் பண்ண முடியும் ஒயஸ் போட முடியும் ஸோ அதனால் வந்து என்ன பண்ண போறோம்னா இந்த என்டிஎஃப்எஸ் ஃபார்மெட்டுக்கு நம்ம வந்து மாத்தப் போகிறோம் அதுக்காக இந்த கமெண்ட்டு ஸோ ஃபார்மெட் எஃப்எஸ் சீக்குவல்ட்டு space குயிக் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துட்டிங்கன்னா என்ட்ரு பண்ணுங்க என்ட்ரு பண்ணிங்கன்னா ஹண்ட்ரட் பர்சன்ட் கம்ப்ளீட்டானு இப்படி வந்துடும் இப்போ Disk பாட்டு உங்களுக்கு வந்து ஃபார்மேட் ஆகிடுச்சு இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஓஎஸ் வந்து நீங்கள் போட்டு லோட் பண்ணிக்கலாம் ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த கமாண்ட் டோன்ட்ருடைய விண்டோவை நான் க்ளோஸ் பண்ணிட்டேன் க்ளோஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு டேர்ன் ஆஃப் இவர் பிசின்னு ஆப்ஷன் வரும் அந்த ஆப்ஷனை க்ளிக் பண்ணினா உங்கள் பிசி வந்து ஆஃப் ஆகிடும் ஆஃப் ஆனதுக்கப்புறம் எப்பயும் போல உங்கள் பென் ட்ரைவை போட்டு நீங்கள் ஓஎஸ் லோட் பண்ணி வண்டி இப்போ நான் பென் ட்ரைவ் போட்டுவிட்டேன் போட்டக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஓஎஸ் லோடாக தான் செக் பண்ணிவிடுவோமா ஓஎஸ் லோட் பண்ண பார்த்திங்கன்னா நம்ம இன்ஸ்டால் லாவுன்னு சொல்லிட்டு கொடுக்குறோம் ஸோ இன்ஸ்டால் நான் நான் கொடுத்துட்டேன் ஸோ இன்ஸ்டால்மெண்ட் கொடுத்தப்பறம் பார்த்தீங்கன்னா உங்கள் மைக்ரோசாஃப்டோட டர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் வந்து உங்களுக்கு ஷோ ஆகும் இதில் வந்து ஐ அசெப்ட் அப்படின்னு சொல்லி டிக்ளேர் கொடுத்துட்டு நெக்ஸ்ட்டு கொடுக்குறோம் ஸோ நெக்ஸ்ட்டு அப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரெண்டு ஆப்ஷன் காட்டும் வொய்ஸ் இன்ஸ்டால் பண்ணக்குள்ளே கஸ்டம் இன்ஸ்டால் தான் நம்ம பண்ணுவோம் ஸோ அது மாதிரி ரெண்டாவது ஆப்ஷன் கஸ்டம் இன்ஸ்டால் கொடுத்துறோம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த ப்ரைமரின்னு சொல்லிட்டு டிஸ்க் டிரைவர் வந்து காட்டுகிற பாருங்க இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா டிஸ்க்கு டிரைவர் காட்டாது நோ டிவைஸ் டிரைவர் வேறு ஃபோன் சொல்லிவிட்டு அந்த எரர்ஸ் வந்து நிற்கும் இப்போ அந்த எரஸ் க்ளியர் ஆயிடுச்சு ஸோ சில பேத்துக்கு பார்த்தீங்கன்னா இந்த பார்டிஷனில் டேரக்டாக ஓஎஸ் இன்ஸ்டால் பண்ணிடலாம் என்னுடைய கேஸில் பார்த்தீங்கன்னா இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த டிஸ்க் இந்த ஃபார்மெட்டில் வந்து இந்த செலக்டர் டிஸ்கில் வந்து பார்த்திங்கனா வேறு ஃபா ஃபார்மட் ஸ்டைல் இருக்குது அதாவது பார்த்திங்கன்னா எம்பிஆர் ஃபார்மேட் இருக்குது நம்ம விண்டோஸ் ஒய்ஸ் பார்த்திங்கன்னா ஜிபிடி ஃபார்மேட்டில் தான் வாய்ஸ் லோட் ஆகுது ஸோ எம்பியார்லேருந்து ஜிபிடி ஃபார்மேட் எப்படி மாற்ற சொல்லிட்டு இது கண்டினியூஸ் வீடியோ வந்து பார்த்திங்கன்னா அடுத்து உங்களுக்கு வரும் சரிங்களா ஸோ கமாம் ப்ரொவண்ட் மூலமாக எம்பிஆர்லேருந்து ஜிபிடி எப்படி ஃபார்மேட் சொல்லிட்டு நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் இந்த வீடியோ வந்து யூஸ்ஃபுல் ஆகணும்னு நினைக்கிறேன் நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ பாய்